தமிழ் சினிமாவில் நகைச்சுவை நடிகர்கள்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நகைச்சுவை நடிகைன்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த வகையில் ஆச்சி மனோரமாவுக்கு பிறகு இன்னும் தன் நகைச்சுவை நடிப்பால் மக்களை மகிழ்விக்கும் நடிகை கோவை சரளா அவர்களை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கோவை சரளா 1962 ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி கோவையில் பிறந்திருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர். இவங்களுக்கு 4 அக்காவும் ஒரு அண்ணனும் இருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே சிறந்த பேச்சு திறமை வாய்ந்தவராக விளங்கிய கோவை சரளா பள்ளியில படிச்சுட்டு இருக்கும் போது அவரை கோவை வந்திருந்த எம்ஜிஆருக்கு ஒருவர் அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது எம்ஜிஆர், உனக்கு நிறைய திறமை இருக்கு, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும்னு சொன்னதோடு படிப்பிற்கான உதவித்தொகையையும் வழங்கியுள்ளார். எம்ஜிஆர் அவர்களை முன்மாதிரியா கொண்டு அவர் நடித்த படங்களை எல்லாம் ஒண்ணு விடாமல் பார்த்து வந்த கோவை சரளாவுக்கும் சிறு வயதிலிருந்தே தானும் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. கோவை சரளா முதன் முதலா தமிழ் சினிமாவில் அறிமுகமான படம் முந்தானை முடிச்சு அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க 9வது படிக்கும் போதே விஜயகுமார், கே.ஆர். விஜயா நடிப்பில் வெளியான வெள்ளி ரதம் என்ற படத்துல நடிச்சிருக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய முதல் படம். அதுக்கப்புறம் தன்னுடைய 15வது வயதிலேயே 32 வயது கர்ப்பிணி பெண்ணா பாக்யராஜ் இயக்கி நடித்திருந்த முந்தானை முடிச்சு படத்துல சின்ன கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. அதன் பிறகு 1984களில் வைதேகி காத்திருந்தால், தம்பிக்கு எந்த ஊரு, 100வது நாள் போன்ற படங்களில் நடித்து வந்த கோவை சரளாவுக்கு மீண்டும் பாக்யராஜ் தான் இயக்கி நடித்த சின்ன வீடு படத்தில் குருவி தலையில் பனம்பழத்தை வைப்பது போல் அந்த படத்தில் கோவை சரளாவை அம்மா கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தார். அந்த படமும் அதில் பாக்யராஜ் அவர்களை டே கோபாலு என கூப்பிடும் கோவை சரளாவின் கதாபாத்திரமும் பேசப்பட்டதை அடுத்து 1990 வரை கோவை சரளாவுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்து கொண்டே இருந்தன. நகைச்சுவை ஜாம்பவான்களாக விளங்கிய கவுண்டமணி, செந்தில், வடிவேலு, விவேக் என அனைத்து நகைச்சுவை நடிகர்களுடனும் இணைந்து மக்களை மகிழ்வித்த கோவை சரளாவுக்கு 1990களுக்கு பிறகு பட வாய்ப்புகள் குறையவே கோவை சரளா தெலுங்கு, மலையாளம், கன்னடம் ஆகிய மொழிகளிலும் நடிக்க தொடங்கினார். 2008ஆம் ஆண்டுக்கு பிறகு திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்த கோவை சரளா சன் டிவியில் சுந்தரி சௌந்தரி, கலைஞர் டிவியில் வந்தனா தந்தனா, ஜெயா டிவியில் சபாஷ் மீரா, விஜய் டிவியில் சகலகலா சரளா போன்ற காமெடி நிகழ்ச்சிகளில் நடித்து வந்தார். பின்னர் சன் டிவியில் ஒளிபரப்பான அசத்த போவது யாரு நிகழ்ச்சி உட்பட பல காமெடி நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் பங்கேற்றுள்ளார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு காஞ்சனா படம் மூலம் தனது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய கோவை சரளா இந்த வருடம் வெளியான விஸ்வாசம் படம் என இதுவரைக்கும் 800க்கும் மேற்பட்ட படங்களில் நகைச்சுவை மற்றும் குணச்சத்திர வேடங்களிலும் நடித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சதிலீலாவதி படத்தில் கமலுக்கு ஜோடியாகவும் நடித்துள்ளார். மேலும் சிறையில் பூத்த சின்னமலர், வில்லு போன்ற படங்களில் ஒரு சில பாடல் வரிகளை பாடியுள்ள கோவை சரளா விஜயகாந்த், ராதிகா நடிப்பில் வெளியான உழைத்து வாழ வேண்டும் என்ற படத்தின் தயாரிப்பாளராகவும் இருந்துள்ளார். 56 வயதாகும் கோவை சரளா இதுவரை யாரையும் காதலிக்கவோ திருமணம் செய்து கொள்ளவோ இல்லை. இது பற்றி அவர்கிட்ட கேட்கும் போது, ஒரு குகைக்கு வெளியே நிக்கிற எல்லாருக்குமே அந்த குகைக்குள்ள போகணும்ன்ற ஆசை இருக்கும், ஆனா உள்ள போனதுக்கு அப்புறம்தான் வெளியவே இருந்திருக்கலாம்னு தோணும், அப்படிதான் திருமண வாழ்க்கையும் என்கிறார் கோவை சரளா. கோவை சரளா இதுவரை திருமணம் செஞ்சுக்கலைனாலும் அவருடைய அண்ணன் மற்றும் அக்கா பிள்ளைகளை தன் பிள்ளைகள் போல் வளர்த்து வருவதோடு பல ஏழை மாணவர்களின் படிப்பிற்காகவும் உதவி செய்து வருகிறார். கோவை சரளா இதுவரை சதிலீலாவதி, பூவெல்லாம் உன்வாசம், உளியின் ஓசை போன்ற படங்களுக்காக 3 முறை தமிழக அரசின் சிறந்த நகைச்சுவை நடிகைக்கான விருதையும், உரி நீ பிரேம பங்காரம் என்ற தெலுங்கு படத்திற்காக நந்தி விருதையும் பெற்றுள்ளார். பெரும்பாலும் தனிமையை விரும்பும் கோவை சரளா, எனக்கு வயசாயிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்காம இந்த வயசுலயும் ஓடி ஆடி சினிமாவில் நடிக்கிறாங்க அப்படின்னு பல பேர் என்னை பத்தி பேசினாலும், எனக்கு எப்ப கண்ணு தெரியாம நடக்க முடியாம போகுதோ அப்பதான் நான் வயசாயிடுச்சுன்னு ஒத்துப்பேன், அது வரைக்கும் எனக்கு எப்பயுமே 18 வயசு தான் என்கிறார். கோவை சரளாவின் உடல் மொழியும் அவர் பேசும் வட்டார மொழி வசன உச்சரிப்புமே அவரின் 30 வருட சினிமா வாழ்க்கையில் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கான காரணம். நடிகை கோவை சரளா மற்றும் அவங்களுடைய நடிப்பை பத்தியும் அவங்களுடைய நடிப்புல உங்களுக்கு பிடிச்ச படம் எதுன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.